கொஞ்சம் கிரிக்கெட் ஆடுவார், டென்னிஸ் அம்பையராக போவார். ஒரு ஏட் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் ஒரு 5% 5% ஞானம் இருக்கும். அவர் சகலகலா வல்லவர், அல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது எல்லாத்துக்கும் சிறப்பாவர்கள் எல்லாத்தையும் 100% கொடுக்கக்கூடிய சக்தியானது நம்முடைய பெருமாள் இருக்கான். அவன் தான் 64 ஆயக்கலை 64க்கும் அதிபதியானவன், வாக்குமூர்த்தியாக இருக்கான். சங்கீதத்தில் கொடிக்கட்டு பிறகு அவன் அனுகிரகம் என்றான். ஓட்ஸ் பாருங்கோ, எல்லாத்துக்கும் அவனுக்கும் தேவைப்படுறது எத்தனை விஷயங்கள். சயின்ஸ் இருக்கு எல்லாத்து, இப்ப எல்லாம் இதை பண்ண நாசால இதை விடுறேன் அதை விடுறேன்றான். வானசாஸ்திரம் எழுதி எப்போ ஆரியப்பட்ட எழுதுனது எப்ப பாருங்க, எவ்வளவு துல்லியமா எழுதி வச்சிருக்கான். ஒன்று ஒன்று அவள் போட்ட அந்த அந்த சம்மெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாக்கா இப்போ இருக்க சயின்ஸ் ப்ரோ எல்லாம் கரெக்டாக இருக்குன்றான். அப்போது எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாமல் இருக்கும்போதே அவள் பண்ணியிருக்கா சுவாமி, இல்லையா இப்போ பண்ணுறா. இதெல்லாம் யார் இருந்தானா பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான் நமக்கு. இங்கே யாரும் ஏத்திஸ்ட் கிடையாது அந்த குரூப்பில். பெருமாள் நம்பருவாங்க மட்டும் தான் இந்த உபன்யாசம் ரசிக்கும், மற்றவாளுக்கு ரசிக்காது இல்லையா. அதனால பெருமாள் கொடுக்குறான் அவன் திருவடி கொடுக்குறது நமக்கு. கலைகளும் வேதமும் சொன்னான், 64 கலை சதுர்வேதம் அப்படின்னு. சதுர்வேதம் இருக்கு, ருக்கேஜ சாமம், இதுல ஆயுர்வேதம் ஒண்ணு இருக்கு, தனுர்வேதம் ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களையும் பெருமான் கொடுக்கிறான். கற்பமும் சொல் பொருள் தானும் சொல்லு கொடுக்கலாம் பெருமான். நான் இப்போ ஒரு ஆத்த பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, பேசும் என்ற நான் பேசுறேன் இல்லையா, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசுவது என்பது பேசு ரெண்டு எழுத்து இருக்கு. பேசுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஹீஸ் டாக்கிங்னு அர்த்தம் இல்லையா. அவர் கண்ணன் சுவாமி பேசுறாருன்னா கண்ணன் சுவாமி ஸ்டாக்கிங் டீச்சர் சொல்றோம் இல்லையா. இந்த பேசுறது என்பது இது பேசுவது என்பது பெயர் வச்சது யார் இருக்கு. இது ஸ்டாக்கிங்னு சொல்லும்போது பேசுறதுக்கு டாக்கிங்னு பேர் வச்சது யாரு. தமிழ்ல பேசுறதுக்கு பேர் இது இது இந்த பேர் தான் பேசுறதுன்னு சொல்றதுக்கு யார் முடிவு பண்ணா, இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் யார் முடிவு பண்றா சொல்லணும் இல்லையா. அப்போ இது எல்லாம் ஈஸ்வர நியமத்தால நடக்கிறது இல்லையா. இப்போ தயிர் இருக்கு, மாடு வந்து இப்போ பால் கொடுக்குறது, அது ஏன் பால்னு சொல்றேன் சார், நான் சாணின்னு சொல்றேன், சாணியை நான் பால்னு சொல்றேன். பரம்பரையாக கந்த பரம்பரையாகவும் ஆச்சார வழியாகவும் சிஷ்டாச்சார வழியிலே வந்தது. இப்பசுனா இப்படிதான் இருக்கும், காளமாடுனா இப்படிதான் இருக்கும், அஸ்வம்னா இப்படிதான் இருக்கும், கஜம்னா இப்படிதான் இருக்கும் இல்லையா, அம்புனா இப்படிதான் இருக்கும் இல்லையா, வீச்சருவாள்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு பிராச்சீனமான வழக்கம் இருக்கு. இது யாரும் டிக்ஷனரினா இல்ல, உலகத்தை ஒத்துக்கொள்ளப்பட்டதான வஸ்து அப்படின்னா எப்பயோ ஈஸ்வரனாலே கொடுக்கப்பட்டிருக்கு. புனப்புனகா நம்மளால் நம் முன்ன மூதாத வழி வந்திருக்கா. அப்போ அந்த வஸ்துக்கு உண்டான பெயரை கொடுப்பது யாரு சுவாமி, இல்லையா பெருமாள் தானே கொடுத்துருக்கார். அப்போ அப்போ கலைகளும் வேதமும் நீதிநூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் சொல்லு கொடுக்குறான், சொல்லுக்கு பொருளையும் கொடுக்குறான் பெருமாள் இல்லையா. வேதமாகி வேள்வியாக விண்ணினோடு மண்ணுமாயின்னு சொன்னேன். வேதமா இருக்கான், வேள்வியான அஜ்ஜமா இருக்கான், விண்ணாவிருக்கான், மன்னாவம் பெருமாள் இருக்கான்னு சொன்னார் திருமேஷ்வரான் திருச்சந்திரத்துல. அப்படி கலைகளும் வேதமும் நீதிநூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற இலகளும் வானவர்க்கும் பிறக்கும். நமக்கு மட்டும் கொடுக்கல, மேல் லோகத்திற்கு எழுத்துசூரி கோட்டுக்கும் பெருமாள் தான் எல்லாத்தையும் கொடுக்குறான். அந்த நம்ம பாரு அற்பமான மனுஷாலையும் கொடுக்குறார். அங்க நித்தியபுத்த கைங்கிற பண்ணுவாளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். பெருமாள் இடத்துல தாரதமியமே கிடையாது. விஸ்வசேனருக்கு நிறைய அனுகிரகம், இங்க பாசாதி கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சைக்காரனுக்கு கம்மியா அனுகிரகம் எதுவும் கிடையாது. அவனுடைய கர்மாவினாலே அவன் உட்காந்துருக்கான் இல்லையா. அது கர்மா, அது ஒரு மாதிரி மாயான உலகத்தை நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ இது முன்னாடி எப்படிதான் பின்னாடி இருக்கணும்னு தெரியாது. அதுக்குள்ள பெருமாளை தேடி கிடி பிடிச்சி ஆச்சாரனை பிடிச்சி மெதுவாக்கு ஓடிடணும் பரமபதத்துக்கு இல்லையா. ஜனக மகரிஷி ஜனகர் இருந்த சீதையோட திருத்தகப்பனார் திடீர்னு சொப்பனம் வந்ததற்கு தான் பிச்சைக்காரன் போற மாதிரி சொப்பனம் கண்டறான். திடீர்னு ஒரு நாள் ராஜாவா இருக்கான, ஒரு பிச்சைக்காரன் ராஜாவார மாதிரி சொப்பனம் கண்டறான். இது என்ன சுவாமி அர்த்தம் தெரியலன்னு வந்து சொல்லிட்டு இருந்தா. இது அர்த்தம் தெரியல, நிறைய ஞானிகள்கிட்ட கேட்டா யாரும் சரியா ஆன்சர் பண்ணல. அப்போ அஷ்டவக்கரன்னு ஒருத்தர் வந்தார், உடம்பு எட்டு விதமான கோணெல்லாம் இருக்கும், நல்ல மகா ஞானி. அவர் ஆன்சர் பண்ணறான், ஜனகா நீ நீ பார்த்தது மொத்தம் உண்மைதான், நீ இன்னைக்கு ராஜாவா இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பீத்திக்காத. எல்லாம் இது நீ ராஜாவா இருக்கிற மாய பிச்சைக்காரர்கள் மாயடா இருந்த லோகம் பெருமாளுக்கு தான் சாஸ்வதம்னு சாதிச்சாராம். அப்போ எல்லாத்தையும் கொடுக்குற பெருமாள் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா நம்ம. அதனால பெருமாள் அப்படி மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறக்கும் நீர்மையினால் அருள். நீர்மை என்ற பதம் போட்டார் கலியன் அந்த இடத்துல. நீர்மையன்னா தயைன்னு அர்த்தம். நம்ம குடுக்கணும் அவளுக்கு என்ன சுவாமி அண்ண சுவாமி நிகழ்த்தி உட பிறந்தியா 30-40 வருஷம் வாழ்ந்தியா, எங்க ஒரு ஆக்சிடென்ட்ல போய் இல்லை ஹார்ட் அட்டாக்ல போய் எத்தியா போ ஒழிச்சின்னு போன்னு விடாம, ஏய் கஷ்டப்படாது ஜீவனை வீணடிக்காரா, இங்க சன்னதிக்கு போ, ஆச்சாரியால் வரும் அவ திருவிடைய பிடிச்சி விடா, நான் உனக்கு ரட்சிக்கிறேன் பெருமாள் சொல்லி ஆச்சாரியால வரவேற்று கொடுத்து நமக்கு
கீதை அந்த பிரகடனத்தை கொடுத்து அதுல நல்ல விஷயங்களை சொல்லி திருமந்தம் பயன் கர்மசம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நமக்கு நல்வழிப்படுத்தலாம். அதுதான் இந்த இடத்துல போட்டு முஞ்சிலையாம் தேசிகரதம் முன்னே சேர்த்துன்னு சொன்னேன் சுவாமி தேசிகன். இந்த பாசுரத்துல பெருமாள் இப்படி கொடுக்குறான், இன்னும் எப்படி காத்து ரட்சிச்சான் நம்மளை எல்லாம்னா, இன்னைக்கு பாசுரம் திருக்கோயில் பாசுரத்தை முதல் பாசுரம் தெரியுது. அந்த பாசுரம் சேர்க்கும் போது டக்குனோட பிளாஷ் ஆகுது. அதான் இந்த வரி இருக்கு யூக்கியல் யூக்கிளை பண்ணி நீங்க சொல்லாமன்னு தோணித்த. அதனால அந்த பாசுரம் பாசுரத்தை விஜயாபம் பண்றேன். ஏன்னா இந்த பாசுரத்தை வாக்கியாலும் சொல்லி மாடாது, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை என்ன சொல்லி புரிய வைக்கிறது ட்ரை பண்றேன் அடியன். அவ்வளவுதான். அதான் சொன்ன மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமம் மன்னகமம் மற்றமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் இளந்தளிர் கண் வளர்ந்த ஈசன் தன்னை அப்படின்னு தலியன் தெரியும். இப்படி ரெண்டாம் பருத்து கடைசி தசகத்தை முதல் பாசுரம் திருக்கோயில் ஒரு பாசுரத்தை வர ஏழும் கடல்களேழும் வானகமும் மன்னகமும் மற்றமெல்லாம் எஞ்சாமல் கொஞ்சம் கூட ஒரு விட்டு கூட வெளில எங்கேயுமே இல்லை. எத்தனை கடல் சப்த கடல் பார்த்தோம் முன்னாடி ஒரு பாசுரத்தில் பார்த்தோம். உப்பு கடல், தயிர் கடல், தேன் கடல், பால் கடல் எல்லாம் பார்த்தோம் நம்ம இல்லையா. கரும்பு சாறு கடல் பார்த்தோம், சுத்த தீட்ட கடல்னு பார்த்தோம். எஞ்சாமல் எவ்வளோ மலை லோகத்துக்கு அத்தனை மலை எத்தனை லோகத்தையும் சேர்த்து பெருமாள் இத்து நோண்டு ஒரு சின்ன வஸ்துவாக பெருமாள் திருவயத்தை ஒற்றின்றது தான் சாப்பிட்டல எல்லா லோகங்களும் 14 லோகமும் எஞ்சாமல் வயிற்று அடக்கினான். அவ்வளோ பெரிய லோகத்தை சின்னது பண்ணி இப்போ நம்ம பண்ணால் ஒரு மேக்சிமம் கிளாஸ் போட்டாக்கா இத்தினோண்டு தெரியுது, பெரிய கிளாஸ் போட்டா பெருசாக தெரியுது இல்லையா. அப்படி பெருமாள் இந்த டெக்னாலஜி பெருமாள் பண்ணது. இப்போ இவ சினிமாக்காரை வச்சு டோர் ஷார்ட்டை எடுக்கிறேன், மூஞ்சி மட்டும் காட்டுறேன், உதட மட்டும் காட்டுறேன், கண்ணை கா கண்ணிலேருந்து அப்படியே ஹீரோயின் அழகா மாதிரி ட்ராப்ஸ் காட்டுறாள், அதெல்லாம் பெருமாள் அப்பயே பண்ணிட்டார். அப்படி இந்த பெருமாள் சகலத்தையும் இத்தூண்டாக்கி ஆளின் மேலோட்டு போட்ட கலையன் என்னன்னா, இத்தூண்டு ஆளினிலே பாலகனாய் அந்த உலகம் உண்டவனேன்னு சொன்ன மாதிரி பெருமாள் ஆளினிலே சின்ன சிறு குழுவையாய் ஒரு குழந்தையாய் எல்லா உலகத்தையும் வயிற்றுல வச்சு வந்த யோகத்துல ஆழ்ந்தர் பெருமாள். அப்போ ஜலத்தை தவிர ஒண்ணும் கிடையாது, பெருமானும் ஆளுல ஜலோடதான் இருக்கு லோகத்துல எல்லா லோகம் பெருமாள் வயிற்றுல போயிட்டு திருமான் திருப்பி பெருமாள் திருப்பி சிருஷ்டி பண்ணணும் ஒரு யோ இதை வந்து ஐயோ ரொம்ப நாளா படுத்துட்டு போட்டுருக்க ரொம்ப தூங்கிட்டேன், சரி ஒரு சின்ன ஒரு சித்து விளையாட்டை போடுவோம் சிருஷ்டி பண்ணுவோம் சொல்லிட்டு பாருங்க. எப்படி என்ன விஷயத்த பெருமாள் திருவயத்தை விழுங்கினாரோ அந்த பிள்ளையத்தும் போது அது கொஞ்சம் கூட ஷேப்பு மாறாம திருப்பி அப்படியே கொடுத்தாரான் வெளியில. அப்பனா சர்வசக்தன்னு தெரிஞ்சிருக்கோமா, இந்த பூலோகம் அப்படியே திரும்பி வரது பெருமாள் தான் அனுகிரகம் பண்றான். அதை ஜீல ஒரு ஏப்ப விட்டு தானே எல்லாம் பஸ்மாயிட்டு இருக்கும் உள்ளேயே இல்லையா. அப்போ பெருமாள் வந்து என்ன பண்ணான்னா வலது பக்கமா படுத்துட்டாரான், வலது பக்கம் கை வச்சு படுத்துட்டாரான். இடது பக்கம் படுத்தாக்க நம்ம இப்ப ஆகாரம் உட்கொண்டு டாக்டர் என்ன சொல்றான்னா இடது பக்கம் கை வச்சு படுத்துக்கீங்க சார், தலை வந்து லெப்ட் ஃபோர் ஹெட் வந்து கீழே தலையில படணும். ஏன்னா லெப்ட் சைடில் இருக்கும்போது தான் ஹார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு பிளட் பம்பிங் ஜாஸ்தி இருக்கும், அதனால மூச்சு விடுறது கஷ்டப்படாமல் இருப்பான் அந்த இடத்துல. அதே டைத்துல வயிற்றுல போன ஆகாரமானது சீக்கிரம் ஜெரிமான ஆகும். இப்ப பெருமாள் லெப்ட்ல பத்துன்னு தரேன் 14 லோகம் ஜெயிச்சு எல்லாம் வெளில போயிட்டு இருக்கோம் பெருமாள் வயிற்றுலேருந்து. பெருமாள் அப்படி ஒரு உபகாரம் பண்றான் பாருங்கோ. ரங்கநாதன் எப்படி பத்துட்டு இருக்க, குணதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி. தெற்கு நோக்கி இருக்கிறன்னா பெருமாள் வலதுகையை கீழே வச்சுருப்படுத்தினாலும் தெற்க பார்க்க முடியும் இல்லையா. இடதுக்கு வச்சு தெற்கு பார்க்க முடியும், வச்சிருந்தாருன்னா மொத்தம் காலையாட்டு இருக்கும். எவ்வளோ கிருப்ப பெருமாள் என்ன பிளான் பண்ணுற பாருங்க, அர்ச்சையில கூட நமக்கு அனுகிரகம் இல்லையா. அப்போ முந்தவனர் ஒழி ஒழுகாதமை முந்திலாம் தேசிகரதம் முன்னே சேர்த்து இந்த பகவத் அனுபவம் எப்படி கிடைச்சது, ஏ ஸ்ரீரங்க கஷேத்திரம்னு ஒன்று இருக்குடா பெருமாளை போய் செவிச்சுக்குவான்னு ஆச்சாரியார் சொல்கிறான். தசாவதாசனில் ஸ்ரீமதி ஐஷிங்க இருக்க சமாஷ்டம் பண்ணாடே ரங்கநாதன் சேவிச்சா அடுத்துக்கிட்டே வா கேட்கலாம். அப்போனா என்ன அர்த்தம், அந்த பெருமாளை வசதி முருக வைகுண்டம் வசத்தின்னு காட்டுறா எல்லாம். இப்படி பெருமாள் நம்ம மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து நோச்சேன் பல்வேறு குழந்தானத்தனையும் பிறந்தேன் இப்படி எல்லாத்தையும் பெருமாள் பண்ண வச்சு நமக்கு வந்து ஒரு நல்ல வஸ்துவை காட்டி கொடுக்குறானே. அப்போ பெருமாள் பண்ணது பேர் உபகாரம் இல்லையோ, எம்பெருமான் செய்வதற்கு உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் நம்மளால பண்ண முடியுமா சுவாமின்னா பண்ணலாம். ஒன்னே ஒன்று பண்ணால் பெருமாள் சந்தோஷமாயிடுவார். இவ்வளோ பண்ணுறான் பெருமாள் ஜீவாத்மா என்னன்னா, அப்பா நீதான் சரண்டு கை கூப்பிட்டா அந்த அப்படியே நீர்பண்டமாய் பெருமாள் உருகி போயிடுறான்னு சொல்ற ஆச்சாரியால் நமக்கு. அப்படின்னு ஏதோவா என்ன சொல்றது, எதிவா ராவண சுவயம்னு சாதித்தார் ஸ்ரீமத் வால்மீகி. என்னன்னு கேட்டார், ஐயோ பிராட்டியை கொண்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி விபீஷன் ஆழ்வான் வந்து மேலே வரான் பெருமாள்கிட்ட வந்து சரணாதி பண்றதுக்கு. சிவா எல்லாரும் வந்து ஆகாவோ அடிச்சு சொல்லி தும்சம் பண்ணும் சொல்லி பெருமாள் சாதித்தார் ஸ்ரீமத் ராமன் சாதித்தார். என்னன்னா எதிவா ராவண சுவயம்னா சரி ராவணனே வந்தான் சார் அபயண்டா அப்படின்னு தரான். எந்த தெய்வம் பண்ணும் அது மாதிரி
கம்பு எடுத்து கொண்டுதான் உடனே ஓடும். இல்ல ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், மன்னிப்பு கேட்டாலும் நான் ரட்சிக்கிறேன் அப்படி ஒரு அனுகிரகம் ராவணனுக்கு கொடுக்கிறேன் சொன்னார் ராமன். இப்ப ராவணன் வந்து லங்கைக்கு வந்து வீஷணாழ்வானம் வந்து பண்ணியாச்சு, பட்டாபிஷேகம் பண்ணி கடற்கரை பண்ணி வச்சுட்டு நானும் அந்த லங்கை சண்டை முடியல. அப்ப எல்லாரும் கேட்டாலும் சரி ராவணன் வந்து திருப்பி பெருமாள் சரணாகதி பண்ணிட்ட ரசீதியை விட்டுறேன்னு சொன்னா அவனுக்கு எந்த ராஜ்யம் கொடுப்பீன்னு கேட்டா அயோத்தியை கொடுக்கலான்னு சொல்லிட்டாராம் பெருமாள். எந்த தெய்வ சுவாமி சொல்லும் என் ராஜ்யத்தை அவனுக்கு ராவணனுக்கு கொடுக்குறேன், என் பண்டாட்டத்துக்கு மோனை கொடுக்குறேன்னு சொன்ன எந்த பெருமாள் சொல்லுவார் இல்லையா? அப்ப பாருங்க எதிரிக்கு கூட பெருமாள் அனுகிரகம் பண்றான் இல்லையா. அப்படின்னு ராவணனும் பெருமாள் திருவடிக்கு அவன் ஸ்பரிச மண்டலத்துக்கு உண்டான யோகிதை உள்ளவன் தான் சாமவேதி ராவணன். சங்கீதத்துல பெரிய நிபுணனவன், அவன் குல தர்மத்து பிரகாரம் மகா தர்மிஷ்டனவன். கெட்ட புத்தியான ஒரு க்ஷணம் அப்படி பிராட்டி மேல ஆசைப்பட்டுட்டான், அது வந்து அந்த இளைஞருடைய நாசத்துக்கே பெரிய கேடா வாய்ப்பு. அதனால இந்த அந்தமிலா பேரின்பம் பரோபகாரம் சொல்லும் போது நம்ம லைஃப் டைத்துக்கு இந்த பரோபகார பதத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டே போலாம். அவ்வளவு வரைக்கும் பெருமாள் பண்றது நமக்கு. அப்பப்ப நீங்களே லைஃப்ல திடீர்னு ஒரு விஷயம் காமியாத்தமா ஏதாவது உன் லைஃப்ல பார்க்கும்போது சற்று ஒரு தோணும், ஓ இது பெருமாள் பண்ண அனுகிரகமா சேர்ந்தோம், அதுவும் பெருமாளுக்கு இந்த பாத்திரத்தை நீங்க அண்மையப்படுத்திக்கலாம். அந்த இடத்துல இது வேதாந்தமா இருந்தாலும் வேதாந்தத்தை சாமான்யமான அர்த்தத்தை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். பகவத் விஷயத்த பகவழ் பகவத் விஷயத்த வசதியான ஒரு வார்த்தை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னு யாராவது சொல்ல முடியுமாங்க? பதினாலு பேருக்கால என்ன சொத்தை ஏன் சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டாக்க பகவத் விஷயத்தை விட பெரிய வஸ்து லோகத்தை எங்கேயும் கிடையாது. பகவத் விஷயத்தை விட பெரிய வஸ்து எங்கேயும் கிடையாது. அதனால அதை விட இழப்பமான ஒரு வஸ்துவை காட்டி இப்படி பகவத் விஷயம் இருக்குன்னு சொல்றது தான் வந்து சம்பிரதாய ரீதியா இனி வரைக்கும் வந்துருக்கு. அதனாலே நம்ம லைஃப்லயே நிச்சயம் பார்க்கலாம் பெருமாள் எவ்வளவு அனுகிரகம் பண்ணான். ஆனால் இந்த பாசுரத்துல அந்தமிலா பாசுரத்தை நம்மாழ்வார் ஒரு அனுகிரகம் இல்லைன்னாக்கா நமக்கு நிச்சயமான மோட்சம் கிடையாது என்பதானது சுவாமி தேசம் ஸ்பஷ்டமாக சாக்கியது இந்த பாசுரத்துல நமக்கு. அப்புறம் நிறைய விஷயம் சாய்க்கிறார். அது வந்து கதி யாரு? நமக்கு எல்லாம் கதி நம்ம நித்தியம் நமக்கு வந்து திருவாரணத்துல இந்த பாசுரத்தை சேவிக்கிறோம். நின்னருளாங்கதி அன்றி மத்தந்தில்ல நெடுங்காலம் பிழகைந்து நிலகடிந்தேன் உன்னருளுக்கிழுதானொழி கந்தேன் உன் தரணே தரணென்னும் துணிவு பூண்டேன் மன்னிருளான் என்றமக்கு தேர்த்து வானவருடம் வாட்சி தர வரித்தேர் உன்னை இன்னருளால் இனியனக்கோர் வரவேற்றாமல் எந்திருவால் அடைக்கலங்கொள் என்னை நீயே என்பது இது சாரசங்கரக பாசுரம். அமிர்தாசோதன் எடுத்திருக்க சுவாமி தேசிகன் இது விஷயம் என்னன்னா அஞ்சு விதமான அங்கங்கள் சரணாகதிக்கு சொல்றான். இது ஃபுல்லா காலக்ஷேபத்துல கேட்க முடியும். அதுதான் ஒரு வரி சொல்லி உங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கிறேன். இது எப்படின்னு கேட்டாக்கா அஞ்சு விதமானது முதல் கார்பண்யன்னு ஒண்ணு. அது என்ன? ஒன்ன தவிர வேற கதி யார் எனக்கு யார் உலகத்துல இல்லை. அதுதான் நின்னருளான் கதி அன்றி மற்ற ஒன்று இல்லை. வேறு விஷயமானது என்னிடத்துல இல்லப்பா, நீ ஒண்ணுதான் எனக்கு கதி. அது பேர் கார்பண்யன்னு பேரு. ரெண்டாவது நெடுங்காலம் பிழை செய்தேன். அது பிராதிகூல்யம், பிராதிகூல்ய வர்த்தனம். எம்பெருமான விட்டு ரொம்ப காலமா நான் பிரிஞ்சிருக்கேன், ரொம்ப ஜென்மம் எடுத்தேன் எம்பெருமான விட்டு பிரிஞ்சிருக்கேன். புலந்தான் எத்தனையும் இறங்க இறந்தை தொழிந்தேன். அப்போ எனக்கு நலந்தான் ஒன்றுவிலேன் நல்லதோர் அறம் செய்து விலேன். எந்த நல்ல விஷயமும் பெருமாளுக்கு எந்த திருவுள்ளத்தை ஒக்குமோ எதுவுமே நான் பண்ணல சுவாமி. பெருமாள் கிட்ட வர்றதுக்கு கூட எனக்கு ஒரு ஹேத்து இல்லா வருது சுவாமி. அதெல்லாம் பெருமாளுக்கு ஆப்போசிட்டா இருக்க விஷயம் தானே. இந்த ஜீவனை பெருமாள் கிட்ட கொண்டு போறதுக்கு தடையா இருக்கு, எல்லாம் ஹிண்ட்ரன்ஸா இருக்கு இல்லையா? அப்போ அது அது பேர் பிராதிகூல்யம்னு பேரு. பெருமாளுக்கு சகாயமா ஒரு புஷ்பத்தை கூட கொடுத்தவன் திருவள்ளியில போடல, ஒரு துளசி மாலை கூட சாத்த, ஒரு பழத்தை கூட காட்டல சுவாமி, ஒரு அழுகின பழத்தை கூட காட்டல சுவாமி பெருமாள்கிட்ட ஈடுபாடு பாட்டும் போது. அப்படின்னா ஒரு பிராதிகூல்யம் நம்ம ஜீவனை பெருமாள்கிட்ட கொண்டு போறதுக்கும் பெருமாள் சமய ஜீவனுக்கு கிடைக்கிறதுக்கும் அது ஒரு தடையா இருக்கு. அதை உடத்தி எறியினதுதான் பிராதிக்குள்ள வர்ஜனம்னு சாய்ச்சேன். அதாவது நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன். நான் தப்பே பண்ணிட்டு இருந்தேன், இனிமே தப்பு பண்ண மாட்டேன், அந்த தப்பு பண்ண நிலையே நான் கழிஞ்சேன் சொல்றதுதான் பிராதிக்குள்ள வர்ஜனம். அடுத்து சொல்ற உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன்னு சாய்ச்சேன். எம்பெருமானது எப்ப அனுகிரகம் பண்ணுவான் சுவாமி அப்படின்னா ஆச்சாரியால்கிட்ட ஒரு பஞ்சசம்ஸ்காராதிகள் பண்ணிண்டு பரதமர்ப்பணம் பண்ணிட்டு உத்தரகிருத்தியம் சொல்லப்பட்டதை நம்ம இறுதி வரை பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியன்னு பெருமாள் சன்னதியில போய் ஒரு வழக்கேற்றி வைக்கிறது, ஒரு நல்ல பிரதட்சணம் பண்றது, பெருமாளை பார்த்து பிரதட்சணம் பண்றது, பெருமாள் சன்னதியை சுத்தப்படுத்துறது, பெருமாளுக்கு புஷ்பம் கட்டி கொடுக்கறது, சந்தனம் அரைச்சி கொடுக்கறது, வேதம் சொல்றது, திவ பிரபந்தம் சொல்றது,
நிவர்த்தி கைங்கரியம் பண்றது, சதவடக்கு போடுறது, பெருமாளுக்கு வந்து இந்த குடகைங்கரியம் ஸ்ரீபாத கைங்கரியம் பண்றது, இதெல்லாம் பெருமாள் அர்ச்சா விக்கிரகத்துக்கு நாம் பண்ணு விதமான நமக்கு அனுமதிக்கப்பட்ட கைங்கரியங்கள் எல்லாமே. இந்த பெருமாளை தொட முடியாது, அது சில பேருக்கு மட்டும்தான் பெருமாள் அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டான். இதெல்லாம் சொன்னா பெருமாளுக்கு வந்து அவருடைய அருளுக்கு நிதானனை உகந்தேன், அவர் அனுகிரகம் பண்ணதுக்கு போய் இந்த குழந்தை எனக்கு தொடர்ந்து கைங்கரியம் பண்றான்டா, தர்ம மாசமா இருக்கு, நித்தியம் குளியில குளிச்சுட்டு திருப்பா சொல்ல வரானே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு ஒரு பொங்கல் கொடுப்பார். அன்னைக்கு சாயங்காலம் பரப்பாடி பெருமாள் ஏழை பண்ண முடியாத பாக்கியத்தை கொடுப்பார். அன்னைக்கு உட்காந்து ராட்சியாதிபதி சேர்க்கறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுப்பார். அவன் மனதுக்கு ஒரு சந்துட்டி, இன்னைக்கு அத்தலாம் 5 மணிக்கு ஏனும், இன்னைக்கு அதேன் வருஷத்தை பெருமாள்கிட்ட ஒரு மணி நேரம் பெருமாளுக்கு ஒரு வாசிக்க கங்கீரமான ஆண்டாள் திருப்பாவை சொல்றதுக்கு எனக்கு கிடைச்சதேப்பா, எனக்கு சந்தோஷம், இது பகவத் அனுகிரகம் இல்லாத கிடைக்காது. அப்போ உன் அருளுக்கு இனிதான் நிலை வந்தேன், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு உண்டா எந்த ஒரு ஸ்திதியில இருக்கோ அந்த ஸ்திதியில நான் இருக்கேன். அப்படின்னா ஸ்திதியில இல்லாத எது அப்படின்னு பார்த்தாக்கா, எப்படி ஏன் கிடைக்கல உனக்குன்னா, தர்ம மாசம் 8:30 வரைக்கும் தூங்குறது, ஆத்து பெருமானை படுத்தி போட்டு குளிக்காமையை காப்பி சாப்பிட்டுட்டும், இந்துவிடா படுத்துட்டு 10 மணிக்கு மேலே குளிச்சுட்டும், டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போறது. இல்லை தர்ம மாசத்துல நீ பண்ண கூட கைங்கிறது எதுவும் பண்ணலை, சாயந்தரமான பண்ற ஆஃபீஸ்ல வந்து கோயிலுக்கு போறியா, அதுவும் இல்லை. அப்போ பெருமானிடத்தை கிட்ட கூட நீ வரல, இல்ல அதை விட என்ன, இப்படிப்பட்ட பெருமாள் சந்ததியில போய் கைங்கரியம் பண்ணி கூட பாகவதன் இருக்கானே, அவன் அந்த சன்னதியில போயிட்டு ஒரு சுவாமி கிட்ட போய் ஒரு பாகவத அவசாரப்பட்டான் அப்படின்னாக்கா பெருமாள் நிச்சயம் தண்டனை கொடுத்துருவார். அந்த அவசாரத்தை பண்ணக்கூடாது, கைங்கரியம் மட்டும்தான். இதே அந்த பாகவதாலுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணு, பெருமாளுக்கு பண்ண கைங்கரியத்துல பாகவத கைங்கரியம் வசதி அப்படின்னு சொல்றது. பெருமாளுடைய பகவத் கைங்கரியத்தின் எல்லை நிலம் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா, நீ எவ்வளோ பக்தி சந்தையோட பரம பாகவதனுக்கு எம்பெருமானுடைய தாகபோதருக்கு கைங்கரியம் பண்றியோ அதுதான் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இன்ஃபினிட்டி லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றான் பெரியவா நமக்கு. அதனால அவருடைய என் அருளுக்கு இதான் நிலை உகந்தேன்னா, பெருமாளுடைய கைங்கரியத்துக்கும் பெருமாளுக்கும் நான் என்னைக்குமே அனுகூலனாக இருப்பேன் சொல்லதான் அனுகூலிய சங்கல்பம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்னன்னா விசுவாசம், இந்த தெய்வம் என்ன, இந்த தெய்வம் என்ன காப்பாத்துமா, காப்பாற்ற நம்புறதுதான் மகாவிஸ்வாசம்னு அர்த்தம். அதே உன் சரணே சரணன்னும் துணிவு போன்று நீ என்னை ரட்சிப்பே என்பது நான் நினைக்கிறேன், தைரியமா சொல்றேன், இந்த நிசமன் என்ன விட மாட்டான், என் ஆச்சாரியன் தனன் தனியன் என்னை காப்பாத்து ரட்சிக்கும் அப்படிங்கிறது அந்த தனியின் மேல உள்ள மகாவிஸ்வாசம். என்னுடைய பெருமாள் தெய்வனாக என்னை என்னைக்கும் கைவிட்டதில்லைன்னு சொல்றது, என் தேவாதிராஜன் என்னை கைவிட மாட்டான், அவன் நடத்தி கொடுப்பான், அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் சுவாமி, கோலப்பட உபணம் நல்லபடியாக நடக்கும், குழந்தைக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு விசுவாசத்தோட நம்பரா பாருங்கோ, இந்த ஜீவனை எம்பெருமா ரட்சிப்பான்னு என்ன நினைக்கலாம் பாருங்கோ, அதுதான் மகாவிஸ்வாசம்னு சொன்னான். சில பேர் பரணாசம் 12 ரூபா கொஞ்சோ, நான் திடீர்னு போயிட்டேனாக்கா வெயிலுன்றது பெருமாள் கூட்டு போகணும் மாட்டோனும் எல்லாம் அவரெல்லாம் சொல்றா, போயிட்டு வந்து பார்த்தவா யாரும் கிடையாது, சொல்லிட்டு இருக்கா வெயிலுண்ட வெயிலுண்ட சொல்லிட்டு இருக்காது, எங்க இருக்குன்னு தெரியல, மேப்பில் போட்டா ஏதோ ரொம்ப தூரம் காட்டுறது சுவாமி, எங்களுடைய தெரியல அப்படின்னு நினைச்சு. அப்போ நீ அதை பெரிவா சொன்ன வாக்கறி வந்து சந்தேகப்படுற, நீ உன்னுடைய பரத்தை சமர்ப்பித்த போது அதுலேயும் உனக்கு சந்தேகம் இருக்கு, ஆச்சாரியர் வாக்குலையும் சந்தேகம் இருக்கு, கடைசியில் எங்க நிற்கும்னா பெருமாளை இல்லைன்ற இடத்த போய் நிற்கும் அது. அப்போ பெருமாள் உன்னை ரட்சிப்பான் என்பதற்கு அந்த எண்ணமே உன் மனசுல இல்லாம போறது, அது விசுவாசத்திலேருந்து 200% ஆப்போசிட்ல இருக்கும். இப்போ எந்த ஸ்திதியிலையும் பெருமாள் என்னை கைவிட மாட்டால், அங்கு வெண்ணரகத்தழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனே அங்கே வந்து தாங்கன்னு ஆழ்வார் சொன்னாரே, நான் நரகத்துக்கு போகாத காத்து ரட்சிப்பான், நீ ரட்சிப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு நினைக்கிற வார்த்தா பார்ப்போம், அது பேர் தான் மகாவிஸ்வாசம். இது வேணும் சரணாதிப்பான், 5 விதமான அங்கத்துல 1 விதமான அவன் அங்கம் இது. அடுத்து என்ன சொன்னார், மண் இருளான் என்று நிலை அமக்கு தீர்த்து வானவரதம் வாட்சி தர வரித்தேன் உன்னை அப்படின்ட்டு. வரிக்கிறது தான் என்ன சுவாமி, வரிக்கிறது தான் என்ன, இந்த வேலைக்கு நீ தான் சரியான ஆள் அப்படின்னு பெருமாள் நியமிக்கிறோம் நம்மளே. ஏன்னா என்னை எந்த ஜீவாத்மாவை காத்து ரட்சிக்கும் பொறுப்பை உன்னிடத்திலே கொண்டு வைக்கிறேன். அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தை வந்து கோத்ருத்ர வர்ணம்னு சொல்லுவோம். அதாவது முதல்ல நான் சொல்லிருக்கலாம் சில உபன்யாசங்கள்ல உங்களுக்கு, கோப்துத்த வர்ணம் என்பதான பார்த்தா ஏதோ ஒரு 100 கிலோ பவுன்னு வச்சுன்னு இருக்கோம், திடீர்னு ஒரு தீர்த்த யாத்திரை போகிறோம், அந்த 100 கிலோ பவுனை அப்படியே கொண்டு பக்கத்தாத்துல மாமாட்ட கொடுத்தோம், சுவாமி நான் பத்ரிகாசிரம் போறேன், அங்கேருந்து கயைக்கு போய் எங்க அப்பாவுக்கு சாதம் பண்ண போறேன், வரத்துக்கு 10-15 நாள் ஆகும் சுவாமி, இந்த மூட்டைய அப்படியே பத்திரமா வச்சுக்கோம், உள்ள என்ன இருக்கணும் சொல்லலை, சொன்ன அவர் எடுத்துட்டு போறேன், இவருக்கு பயம்,
உடனே என்ன பண்ணார், இந்த மூட்டையை தேவரத்தை சேஃப்கார்டா வச்சுக்கோ, வச்சுட்டு நான் வந்த உடனே தேவரத்தை வாங்கிக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறோம். சரி, தீர்த்த யாத்திரை முடிச்சுன்னு வந்த உடனே இந்த சுவாமிகிட்ட போய் கேட்கற அடியே ஒரு வஸ்து கொடுத்தேன், மூட்டை கொடுத்து திருப்பி கொடுனா, அவர் கொடுத்துட்டார் திருப்பி நம்ம கூட கொடுத்துட்டார். அப்போ அந்த 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 சொன்ன வஸ்துக்கு பாதுகாப்பாள தான், ஒரு செக்யூரிட்டியா யாரை நியமிக்கிறீங்கோ, பக்கத்தாத்துல கூட அந்த சுவாமியை நியமிக்கிறீங்கோ. அப்போ நம்ம கிட்ட என்ன வஸ்து இருக்கோ, ஜீவாத்மா இருக்கு. ஜீவாத்மாவை பெருமாள் என்ன ரட்சிப்பான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த பரத்தை ஒப்படைப்பு தான் சரணாகதின்னு சொல்றான் இல்லையா. அப்போ இதை இந்த இந்த ஜீவனை ரட்சிக்கும் பொறுப்பை பெருமாளிடத்தை நாம் விட்டுறோம். அவன் பார்த்துப்பான், ஒரு சரணாதி பண்ணிட்டா பெருமாளை காத்து ரட்சிச்சிருவான். அது விசுவாசத்தோடு இருக்கிறதா நாலாவது சொன்ன பாயிண்ட், மகா விசுவாசம் சொன்னோம். இப்ப இது ஜீவனை ரட்சிக்கும் பொறுப்பை பெருமாளை ஒப்படைப்பதற்கு அதுக்கு பேர் தான் கோஸ்துத்ர வரணம். அப்ப இந்த பெருமாள் நம்ம காட்டுற மகாவிசுவாசத்துக்கு கோசரமும், ஐயோ இவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு கார்பண்யத்தை காட்டினானே சுவாமி, நீ அருளாங்கதியில் நீதான் எனக்கு சரண் அப்படின்னு, சுவாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டு சுவாமி 4 லட்சம் தேவைப்படுறதுன்ட்டு ஓடி வந்து பாரு பணக்காரன் காலில் விழும்போது கவலைப்படாதப்பான்னு சொல்றான் பாருங்கோ, அவன் அவனுக்கு அப்போ பெருமாளை தெரிவார். அந்த மாதிரி பெருமாளுடைய பரத்தை ஒப்படைக்கிறோம், பெருமாளை நீ காத்து ரட்சி என்பதுதான் கார்பண்யம்னு சொன்னோம். பெருமாளுக்கு வந்து பெருமாளை விட்டு தள்ளி இருந்த நிலையை கழிந்து பெருமாளுக்கு அனுகூல்யமாக இருப்போம் சொன்னோம். அதுக்கடுத்தது விசுவாசத்தோடு இருந்தோம். அதுக்கடுத்து இந்த ஜீவன் ரட்சிக்கும் பொறுப்பை பெருமாளிடத்து ஒப்படைச்சோம். அவனே வரித்தோம், இந்த காக்கும் பொறுப்பை உன்னிடத்தே கொடுத்தம்பான்னு சொன்னோம். இதெல்லாம் சொல்லிட்டு ஆத்ம வரதாப்பம், இதுக்கு அப்புறம் தான் சரணாகதி பண்ணிக்கிறோம் நம்ம இல்லையா. ஆனா இது அஞ்சு இருந்தால் சரணாகதி பண்ணிக்கணும். எந்த சீவெட்டுவாட்டு இது அஞ்சு இருக்கு, இது ஒண்ணு இருந்தா போறன்னு பெரியவா நிர்வாகம் பண்ணிருக்கான். நீ அருளான் கதி என்று மட்டும் சொல்லேன், ஏ நிசும்மா, ஏ கிருஷ்ணா, ஏ தேவாதி ராஜா, ஏ தேவநாதா, நீதான் எனக்கு கதின்னு காலில் வந்து உடறாம் பாருங்கோ. எப்படி வந்து சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் என்று சொல்லுகின்றோம், நாகாந்தனுக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம், ஆகண்டலன் மகனாகிய ஆவலை பேரிய ஓர் காகம் பிழைத்த கண் அழிவே செய்த காகுத்தன் ராமன் இருக்கானே, அவன் திருவடியில எங்கெங்கா ஓடிதான் பாவம் பிரம்மாசயனை தொடர்த்தது, நீ தான் ரட்சிக்கிடும் அந்த காகம் வந்து விழுந்தது, பிராட்டிக்கு அபச்சாரப்பட்ட காகம் என்ன சொல்லி எத்தனை அஞ்சு அங்கத்தை வச்சு நான் காகம் வந்து விழுந்தது, உயிர் பயத்தை வந்து ராமா காப்பாத்து நின் நபயம் என்றழைப்பு அத்திரவேதன் கண்ணை அறுத்தது ஓர் அடையாளன்னு பெரியார் விட கவிஞர், சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை உலகின்ற அத்திரமே கொண்டு அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நீ அபயம் என்று அழைப்ப, பெருமாள் கொடுத்து ஒரு யோ தப்பு பண்ணிருக்கடா குழந்தை, உன்னை சிக்ஷிக்காம விட முடியாது, இருந்தாலும் உயிர் எடுக்குமாட்ட கவலைப்படாத ஒரு கண்ணை கீறி விட்டு அமைச்சிட்டார் இல்லையா. அப்போ நீ கதியை வந்து ஊந்து அந்த அந்த உயிரை கொல்லலை பெருமாள், அவன் பண்ண அபச்சாரத்துக்கு ஒரு சின்ன சிக்ஷை அவ்வளவுதான். இப்போ வந்து 4 பேஜ் ஹேண்ட் ரைட்டிங் புக்கில் எழுதினுவான்னு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட வந்து ஒரு டீச்சர் சொல்றான்னா எழுதினு போனோம் அந்த குழந்தை இல்லையா, வெறும் நோட்டை கொண்டு கொடுத்துருந்தா கரெக்ஷன் இருக்கு, இப்போ அவன் என்ன என்ன ஜீரோ மார்க் தானே போடுவா, பெஞ்சு வேலை ஏறினுன்னு சொல்லுவான். அந்த கதை தான் இந்த காகத்துக்கு நடந்து இப்போ ராமன் இடத்துல. அப்போ என்னன்னா நீயே கதின்னு வந்து விடுறான் பாருங்க, அது ஒன்று இருந்தா போன சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு. இப்போ ட்ரெண்டு என்னன்னு சொன்னாக்கா, நீ ஒண்ணுமே வேணாம்பா வந்து நில்லுப்பா, பண்ண பெருமாட்டை நான் கொண்டு விட்டுறேன்னு நம்ம ஆச்சாரியார் தான் சொல்றான். இதுதான் அதனால இந்த விஷயத்தான் நம்ம நித்திய திருவாரந்த பெருமாட்ட சொல்றோம். எப்படி அந்த தேக அவசானத்து போய் என்னை காப்பாற்று பெருமான், நியாச தசகம் இருக்கு இல்லையா சுவாமி, நியாச தசகம் சுவாமி எடுத்து 10 ஸ்லோகம் எதிர்க்கா இல்லையா, திருவாரந்த சொல்றோம் அதை, அந்த ஸ்லோகம் சொல்ல முடியல, இந்த 8 வரி பாத்திரத்தை சொன்னாலே போதும், நீ அருளாங்க அதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலைகழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன். அந்த பெருமாளு அணுக்கு இனிதான நிலைன்னு போட்டார் சுவாமி, கெட்ட நிலை கிடையாது பெருமாள் நமக்கு வரான சக்கர கட்டி இல்லை பெருமாள் நமக்கு, ஆனால் இனிதா நிலை உகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூந்தேன், மஞ்சிருளான் என்ற நிலை எமக்கு தீர்த்து கஷ்டப்பட்ட நிலையை தீர்த்து வானவர்தம் வாச்சு தர வரித்தேன் உன்னை பெருமாளே, இந்த ஜீவன் ரட்சிக்கும் ரட்சகனாக உன்னை நான் வரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன் அருளால் இனி எனக்கு ஒரு பரம் ஏற்றாமல் என் திருமால் அடைக்கலங்கொள் என்னனையே என்று நாம நித்தியம் பெருமாள்கிட்ட திருவாரணத்தை பாத்திரத்தை சொல்லி ஆகணும். அதாவது எதுவாக இருந்தாலும் சரணாகதி பண்ணால் நடந்துடும் சுவாமி, சஞ்சாரமும் சரணாகதி தான் நமக்கு. முடிக்கும் போது என்ன சொல்றோம், சாத்தி தியாகம் பண்ணும்போது கடத்துல கிட்ட கிட்டா சொல்லி முடிச்சிருவா, அது முன்னாடி பகவத் பெருமாளுடைய பிரீத்திக்கோசம் இது பண்ணுறேன், வேலை விகிதமாக சொல்லியிருக்கு, என்னுடைய அனுஷ்டானம் சொல்லியிருக்கு, பிராமண கர்த்தவியம் சொல்லியிருக்கு,
இருந்தாலும் பெருமாள் உணர்வுடைய திருப்திக்காக நான் பண்றேன் பாதி சொல்லிதான் முடிக்கும் எல்லா கர்மம். அதுதான் சிஷ்டாச்சாரம், பெருமாள் வச்ச வழி. அதே மாதிரி இந்த ஜீவன் ரட்சிக்கும் பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என்ன என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணாதப்பா, என்னை கைவிட்டுற போறே பெருமாளே. நித்தியம் நித்தியம் பிரார்த்தனை பண்ணுவதுதான் நித்த கைங்கிறதுல போய் சேர்றது நமக்குன்னு சொல்லிட்டு இந்த பாசத்தை பேசுக. நமக்கு சரணாகதியோட ஐந்து அங்கங்களை காட்ட, கதியல் இல்லை நின் அருளல்ல தனக்கு நிதியே திருநீர்மலை நெத்தில அர்த்தத்தே பதியே பரவி தொழும் தொண்டர தமக்கு கதியே அப்படின்னு கலியன் சாய்த்த திருநீர்மலை பாசத்துல. உன்னை கண்டு கண்டு தொழிந்தேனே பாச திருநீர்மலை பாசனம் முடியும். கதியல் இல்லை நின் அருளல்ல தனக்கு நிதியே அப்படிங்கிற எவ்வளவு மாதிரி ஒரு கட்டபுருஷமே கிடையாது. நிதினா என்னத்தம், ரிசர்வ் பேங்க்ல இருக்க அத்தனை 2000 நோட்டா இல்ல? நிதியை லோகத்துக்கு நிதி இவன், சகல ஐஸ்வர்யம் குபேரனுக்கு அதிபதி இவன், இந்திரனுக்கு அதிபதி இவன். நிதியே திருநீர்மலை நித்தியில் அர்த்தத்தையே கதியே பரவி தொடும் தொண்டர் தமக்கு தொண்டர் தமக்கு கதியேன்னு சொன்னார். நீதான் கதி, நின்றுதான் கதின்னு சொன்னாரு. இதை திரு கலியை அங்க சாய்ச்சிருக்க அந்த இடத்துல அந்த கதியை எடுத்து சுவாமி தேசம் நமக்கு காட்டுறார். ஏன்னா பெரியவாள்லாம் திருவாரந்த தெரிஞ்சா சுவாமி வச்சிருக்கா, அவளுக்கெல்லாம் சகல சாத்தமும் தெரியாட்டா கூட அவன் சொன்னதை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு அனுப்புறது தான் எப்பயுமே இந்த பாசனத்துக்கு காட்டும். அடுத்தது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம். கைங்கரத்துல வந்து ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு ரெண்டு பாகவத்தால் இருக்கா. இந்த பாகவத்தில் இவனை கண்ட பிடிக்காது, அந்த பாகவத்து அவனை கண்ட பிடிக்காது. ஆனா ரெண்டு பேரும் பெரும் பரமக்கள் பெருமாட்டேன். அவன் என்ன பண்றது, நான் பண்றேன் கொடை எப்படி போடுறான், இப்ப டாலராகவே கொடுக்கல, நான் கொடுக்கணும் கொடைத்து கொடுக்குறான் பாருங்க, அவன் சுவாமி தண்ட சுவாமி அப்படின்னு சீவி சீவி ரெண்டு பேரும் கஷ்டம் கண்டப்பட்டு இருப்பான். ஆனா பெருமாள் விட்டு தர மாட்டான், ஓடுவான் கைங்க ரெண்டு பேரும் ஓடுவான். ஆனா ஓடும்போது ரெண்டு பேரும் இவனுக்கு அவனுக்கு ஆகாது. நான் என்ன பெருமாள் இருப்பேன், நான் என்ன பஞ்சா சொல்றேன், நான் சூப்பரா பாசனம் சேவிக்கிறேன், இப்படி கொண்டு ஒரு சண்டை வந்துட்டு இருக்கும். ஆனா பெருமாள் இதெல்லாம் கைங்கிறதுல காட்டக்கூடாது, விரோதி பரிகாரம்னு ஒரு விஷயம் சாச்சார். பரவும் அறைகள் எல்லாம் பதம் சேன் தோன்ற நின்றவிடான் இரவன் இரவையன் காலத்து அழைத்த எழில் படையோர் அறவும் கருடனும் அன்புடனேந்தும் அடியிரண்டும் தரையந்தவ கருடால் தளரா மனம் தந்தனமே அப்படின்னு. பறவை சென்ற மறைகள் எல்லாம் பதம் சேர்ந்து வந்த நின்றபிரார். பெருமாளுடைய வேத சிரசா இருப்பது யாரு, பெருமாள் திருவடின்னு சொன்னான். வேதத்துக்கெல்லாம் சிக்கரமா இருப்பது பெருமாள் திருவடி. வேதங்கள்லாம் பெருமாளை தெரிந்திருக்கு. அப்படிப்பட்ட பெருமாளுக்கு கைங்கிரம் யார் பண்ணா, பெரிய திருவடியான கருத்மான் வைணுதேயன் பண்ற. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்றால் மரபடியாம் நீழ்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார் கரவு என்ற 1000 தலையுண்டதான ஆதிசேஷன் பெருமாளுக்கு கைங்கிரியம் பண்றது. பாற்கடல் யோகனித்துல திருப்பாக்கடல் அவர் மேலதான் பெருமாள் படுத்திருக்கார். நாகபதிகத்துலாம் பெருமாள் வைகுண்டத்துல கதையை வச்சு உட்காந்துருக்கார். ஸ்ரீரங்கத்தை நாகமேல் நாகத்தனை குடந்தை நாகத்தனை குடந்தை வெக்கா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடலு கிடக்கும் 6 இடத்துல பெருமாள் சர்பத்துல படுத்திருக்கார். ஒரு பாகத்தை அழகா சொல்ல திருமணம் செய்யறார் நான்முகன் திருவந்தாதில. இப்படி பெருமாள் படுத்திருக்கான். பெருமாளுக்கு வந்து கஜேந்திர மோட்சத்தை கருடன் மேல ஏறி வந்து கஜேந்திர மோட்சத்தை கொடுக்குற பெருமாள். வேற எங்கு சொல்வதா இருந்தாலும் பெருமாள் வந்து கருடன் மேல ஏறி வேகமா போற வேகப்பறவைன்னு பேர் கருடனுக்கு, அவன் மேல போறார். இப்படி அதிசேட்டும் பெருமாளை கைங்கரியம் பண்றா, பெருத்மானும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற. ஆனா ரெண்டு பேருக்கு ஆகாது. கருடனு கண்டா பாம்புக்கு ஆகாது, பாம்பு கண்டா கருடனுக்கு ஆகாது இல்லையா. பெருமாள் சொன்ன பகவத் கைங்கரத்துல இது மாதிரி விரோதி தன்மை கூடாது, ரெண்டு பேரும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணோன்னு பெருமாள் சாய்க்கிறார். அதுதான் சேராத சேர்க்கைன்னு பேரு. சேராத சேர்க்கைன்னு பேரு எப்படி சொல்லலாம், புரிய வைக்கணும்னு ஸ்ரீவாதம் பண்றோம். 8 மூலம் இருக்கு. முன்மூலம் என்ன பண்ணா அவர் கொஞ்சம் முடியாம இருக்கார். அப்ப நான் போய் அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு போகும்போது எனக்கு அந்த சுவாமி பிடிக்காது, அந்த சுவாமிக்கு என்ன பிடிக்காது, ஆனா அவர் ஹெல்ப்புக்கு நான் போறேன். எதை உத்தேசிச்சு போறேன், அந்த பெருமாளை முடியாம தோல்லது கீழே விட்டுற போறேன், பெருமாள் கீழே வந்துட போற சம்பரோஷம் பண்ணுமே, இந்த அவதாரம் ஆனாமே, நம்ம ஹெல்ப்புக்கு போகணும் போகும்போது சேராத ரெண்டு துருவமானது சேர்ந்து பெருமாளை கைங்கரியம் பண்ற அந்த இடத்துல. இதுதான் சேரா சேர்க்கைன்னு சொல்றது. இல்ல புரிஞ்சுட்டா, சேராத சேர்க்கைன்னா என்ன அர்த்தம் சுவாமி, அதுதான் அர்த்தம். இப்போ பட்டாச்சாரியர் கோயில்ல அந்த பட்டரை வந்து புஷ்பம் கொண்டு வரணும்னு பிடிக்காது, இருந்தாலும் புஷ்பம் கொடுக்க வேண்டிய இவன் கடமை, அந்த புஷ்பத்து வாங்கி பெருமாள் சாத்துறது பட்டர் கடமை. ரெண்டு பேரும் சேர்ந்து இவன் புஷ்பம் கொடுக்க பெருமாள்கிட்ட பட்டர் சாத்துறாரு. சேராத சேர்க்கை இருந்து பெருமாளுக்கு சேர்ந்து கைங்கரியம் பண்றாவா இல்லையா, அதுதான்
விரோதி பரிகாரம் விரோதமா இருக்க ஒரு பரிகாரம் பகவத்கிட்ட கிடைக்குது சுவாமி தேசன் காட்சி அந்தத்துல. இது என்னன்னா திருவேந்திபுரம் மகாத்மத்தை அடியனுடைய ஊர் மகாத்மத்துல சலபுராணத்துல ஒரு விஷயம் இருக்கு. பெருமாள் தேவாசுரத்துல இருந்து இறங்கி வந்தார் பூமிக்கு பூலோகத்துக்கு. அப்ப பெருமாள் கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிட்டாரான். ஆதிசேஷன் கேட்டிருக்காரு தீர்த்தம் கருடனுக்கு போது கருடாக தீர்த்தம் வேணும் கண்டோம் எங்கேயோ மலை போயிட்டு ஏதோ ரிஷி தபஸ் பண்ணியிருந்தார். ரிஷி கமண்டத்தை பெரும் அதை கருடா உருட்டி அதுல தீர்த்தம் மூக்கால ஈட்டுலே வந்த அதுதான் கருட நதியில் இன்னைக்கு இருக்கு புண்ணிய நதி. ஆழ்வார் மங்களா சாஸ்திர நதி தேசிய மங்களா சாஸ்திர பண்ண நதி. கொஞ்சம் லேட்டாகிட்டு தீர்த்தம் வரத்துக்கு உடனே பெருமாள் ரொம்ப தாகம் தாங்கலப்போ ஆதிசேஷன் ஏதாவது உபாயம் பண்ண அப்படி பெருமாள் கேட்ட உடனே ஆதிசேஷன் வாழால பூமி அடித்தாராம். ஒரு அடி பொண்ணு பூமி படம் தீர்த்தம் வந்துதான் பெருமாள் சீகரிச்சுட்டாராங்க. அது ஆதிசேஷ தீர்த்தம்னு சன்னதி உள்ள இன்னைக்கு இருக்கு. இப்போ கருடன் வேகமாக வந்துட்டு தீர்த்த கொண்டு வந்துட்டு அப்படியே இல்லைப்பா ஆதிசேஷன் ஒருத்தான் சாப்பிட்டா ரெண்டு பேருக்கு பார்க்க வந்துடும். பெருமாள் பார்த்த ரெண்டு பேரும் சேர்த்து சேராத சேர்க்கையை சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ண அப்படின்னாக்கா, சரி கருடனே நீ கொண்டு வந்தியோன்னு உன் தீர்த்தம் மொத்தம் என்னுடைய திரு அபிஷேகத்துக்கு உண்டு. என் திருமஞ்சனத்தும் போது உன் தீர்த்தம் நான் உபயோகப்படுத்துறேன். ஆதிசேஷா நித்திய தலையைக்கு உன் தீர்த்தம் நான் வச்சுக்கிறேன் சொல்லி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தினார். இப்போ ஆதிசேஷனா சேஷங்கிறது திருவேந்திபுரத்தில் சன்னிதி வாசலில் இருக்கு. பெருமாள் சன்னதி எது இருக்கு? கருடன் சன்னதி இருக்கு. எல்லா ஊர்லேயும் பெருமாள் சன்னதி கருடன் கை கூப்பிட்டு போய் பெருமாளை பார்த்து திருவேந்திபுரத்தில் மட்டும் கையை கட்டிட்டு போய் அந்த பிம்பத்தில் கையை கட்டிட்டு இருப்பார். பெருமாள் சன்னதி கட்டுப்பட்டவராக காமிக்கிறார் அந்த இடத்துல. அதனால ரெண்டு விரோதி சர்வம் அந்த ஆனந்த கருத்மானுக்கு விரோதி கர்ப்பம் கருத்மான் சர்வத்துக்கு விரோதி ரெண்டு பேரும் பெருமாள் அடக்கியாண்டு என்னப்பா சண்டை போகிற ரெண்டு பேரும் கைங்கரி மன்றம் தானே ஐயா பாயம் ஒன்று கைகிரி மண்டு போகும் பெருமாள் சொல்லதான் விரோதி பரிகாரம் அந்த வா அதுதான் சொன்ன சுவாமி தேசிகன் பரவும் மலைகளெல்லாம் பதம் சேர்ந்து ஒன்றணிந்தபிரான் இரவந்து இரவியின் காலத்து அழைத்து எழில் படையோன்னு ராத்திரியில போய் சூரியனை காட்டினான் பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல. சரியா சூரியன் இருக்கு திடீர்னு ராத்திரி வந்துடுத்து சுவாமி அந்த ராத்திரி இருந்தால் திடீர் சூரியன் வந்துடுத்து அது எதை எப்படி பண்ண சக்கரத்தால் பண்ணிட்டு சூரியன் இருக்கா சூரியனுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டான் பெருமாள். யோ நான் வச்ச அழியா நீ சுத்தி வரணும் சுத்தி வரணும்னு நான் பெரு கிருஷ்ணன் சொன்னான். உன்னை எப்படியா நான் மாற்ற முடியும்னு பெருமாள் நியமித்தார். சக்கரத்தாழ் வேற சூரியத்தை மறைச்சிட்டார். மறைச்ச உடனே இருட்டா போட்டு ஜெயத்ரதம் பாரத யுத்தம் தெரியும் உங்களுக்கு எல்லாமே. ஜெயத்ரதம் கொள்ளத்துக்கு கொள்ளலாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொள்ளனா நான் அக்னி பிரவேசம் பண்ணேன் அர்ஜுன் வந்து சபதம் பண்ணிட்டான். பார்த்தா 5 மணி 4 மணி ஆயிடுச்சு இனிமேல் நான் போர் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கௌரவ கூட்டம் ஜெயத்ரதம் ஒழிச்சு வச்சு குளிக்க ஆரம்பிச்சுட்டு உடனே பெருமாள் பார்த்தார் கத்துன்னு சக்கரத்தை எடுத்து சூரியனை மறைச்சார். இருட்டி போச்சு இவன் அர்ஜுனன் கதை முடிஞ்சுதான் அவனே செத்து போட்டு வாண்டெல்லாம் பார்த்துட்டு போது ஜெயத்ரதன் குதிச்சுட்டு வெளில வந்துட்டான். எல்லாம் போகாத போகாத ஏதோ மாயம் நடக்கிறது போகாத போக நாழி இன்னும் இருக்குடா போகாதுடா அப்படின்னா இல்லை இல்லை அர்ஜுனன் அவன் செத்து அவன் உடன் கட்ட ஏறத நான் பார்க்கணும் அவன் சதையில ஏறதை நான் பார்க்கணும் ஓடி வந்தான் ஜெயத்ரதன் பெருமாள் டக்குன்னு சக்கரத்தை வர வெளில வர சொன்னார். சூரியன் அடிச்சு அர்ஜுனா பானத்தை போடுறான் ஒரே அம்பு நேரம் அடிச்சு தூக்கின்னு போய் அவன் அப்பா கையிலே வந்து ரெண்டு பேரும் பஸ்போம். அப்போ இரவந்து இரவியின் காலத்து அழைத்த எழுந்து படையணும்னா ராத்திரியை பகலாக்குறான் பெருமாள். பகல ராத்திரி ஆக்குறான். பாம்பை வந்து சேகமாக்குறான் யாருக்கு? கருடனுக்கு. கருடனை பாம்புக்கு சேகமாக்குறான் சுவாமி. இதான் விரோதி பரிகாரம். சேராது இரு துறவங்களை சேர்த்து அந்த கைங்கரத்தை நான் சீகரிப்பது தான் விரோதி பரிகாரத்தை சொன்ன பாசுரத்துல அந்த அந்த பருவமறைகள் பாசுரத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்கார் அந்த இடத்துல. அதனால இன்னைக்கு இந்த ரெண்டு பாசனம் மட்டும்தான் நமக்கு மூணு பாசனமா ரெண்டு பாசனம் தான் பிராப்தமாச்சு. விஷயம் நிறைய இருக்கு சுவாமி வேகமா சொல்ல முடியல. ஏன்னா உற்றுப்பான ஏதோ சுவாமி வாத்தியாரத்தோ ரெண்டு ரெண்டு வரி சொல்றேன்றது அந்த ஒரு விஷயம் தான் இருக்குமே தவிர இது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாதான் அந்த வரியினோட தாத்பரியமான அர்த்தங்களும் அந்த வயிறுக்கு அந்த வரிக்கு உயிர் கொடுக்க முடியும். நம்ம அந்த எவ்வளவு உயிர் பெரிய பெருசான உயிர் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் தேசியனுடைய தேசிய கிரந்தத்துல மட்டும் சுவாமி அண்ணன் ஞாபகத்துக்கு ஒவ்வொரு கமா புஷ்பாக்கும் அர்த்தம் உண்டு. ஒரு கமா போட்டார்னா அதுக்கு 1000 அர்த்தம். ஒரு புஷ்பா பெற்றார்னா அது 1000 அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்த ஒவ்வொருத்தையும் அப்படின்னு காலட்சி வாச்சாரம் அதுதான் சொல்லுவா. தேசிகன்னா சாதாரண நினைச்சிடாதீங்கோ என்னமோ இருக்க நினைச்சிடாதீங்கோ ஏதோ எழுதிட்டு போட்டேன்னு பாதுகாசகத்தை எடுத்தா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படிக்கும்போது அழுக வருது. அப்படி இப்படி எப்படிதான் இந்த பாதுகை தேசியம் கொண்டாடு ராமனோட வசத்தின்னு சொல்ல ரங்கனோட வசத்தின்னு சொல்றார். பாதுகாசாசனம் வந்து காலட்சேபம் பண்ணுவா ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கோஷத்துல இருக்கா. ஆனா அவள் அதை அனுபவிச்சிருப்பா. ஆனா அது புனகா புனகா படிக்கும் போதும் சரி ஒரு தர இந்த வியாக்கியான வாசிச்சல்னா லைஃப் டேத்துக்கு நீங்க நித்தியம் பாராட்டா அந்த பாதுகாசத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அவ்வளவு ரசமான விஷயம் இருக்கு பாதுகாசத்துல சொல்ற. இன்னைக்கு ஒரு ஒரு சஞ்சார பத்தி வாசிச்சேன். அகலிகை சாபம் யாரால் நடந்ததுன்னு ஒரு கேஸ்டின் கொஸ்டின் கேட்கிறேன் சுவாமி தேசிகன். ராமனால் நடந்ததா இல்லைன்னு வால்மீகி என்ன என்னன்னா
அவன் திருவடியிலிருந்து தூளி வந்து விழுந்தது அந்த கல்லு மேல. அதனால கௌதமருடைய தர்மபத்தினியான அகலிகை வந்து கல்லார்ந்து பெண்ணா மாறிட்டான் சொன்னார். அது இல்லைன்னு தேசியன் பாதுகாசம் என்னன்னு கேட்டா, பாதுகையில இருந்து தூசி போய் விழுந்துதான் அது மேல. அதனால ராமன் திருவடியில பாதுபாசத்தை சாகிற சுவாமி தேசியன் பாதுகாசத்துல. இந்த இதெல்லாம் ரசமான விஷயம். கிரந்தத்தை உள்ள நம்ம பிரவேசம் பண்ணும்போது தான் முடியும். இந்த பாதுகாத்துல இப்போ அது என்று சொல்லவே இந்த பாதகத்தின் அர்த்தம் உங்களுக்கு புரியுது இல்லையா? வியாக்கியானம் படிச்சா ரசம் புரியாது. இன்னொத்த சொல்லும் போது, அது சொல்லும் போது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களான எக்ஸாம்பிள சொல்லி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, லைஃப் டைத்துக்கு மறக்காது. இந்த பாதகம் வந்தோன்னு ஆடியன் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்து வரும். அப்படிதான் உபன்யாசம் பண்ணணும். அந்த வழி தான் தெளிவா கடைபிடிச்சிருக்கான் நமக்கு. அப்போ இந்த அந்த பாதுகாசாசுரம் ஓ அப்படி ஒரு கிரந்தம். அதே மாதிரி தேசிய கிரந்தம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு கிரந்தம் போயிட்டே இருக்கு சுவாமி. அப்படின்னா அது அது தேசிய என்ன சொல்றது, அது எப்படி சொல்லி புரிய வைக்க முடியாது நம்ம தேசத்துக்கு? ஒரு ஒரு புரியாத புதிர் தேசிய நண்பவர் அவருடைய ஞானத்துக்கு இப்படிதான் இருக்கும் சொல்ல முடியாது. எப்படியும் மாற்றக்கூடிய ஒரு அந்த தேசிகன் சொன்னார், தூது போனேப்பா, தூது போய் யுத்தம் பண்ணணும். நீ கீதை சொல்லும் போதே பாதுகா போட்டிருந்த, அதனால கீதை கிடைச்சது எனக்கு. சரி, வாமனாய் போகும்போது பாதுகா சாத்தியிருந்த, அதனால ரெண்டு திருவடியில எல்லா லோகத்திலிருந்து ஒன்று நான் கண்டு இந்திரனை சந்தோஷப்படுத்தினேன். பலி சக்கரவர்த்தி போதவத்தமிச்சிட்ட. சரி, சஞ்சாரம் போறேன்னு பாதுகையை போட்டிருப்போன 14 வருஷம் பாதுகா ராஜ்யம் பாக்கியமாச்சு. நீ பாதுகையே போடாம கிளம்பியிருந்தா அயோத்தியிலேருந்து, இந்த பாதுகா சகஸ்திரம்னு ஒரு சீனே இல்லை. 14 வருஷம் பாதுகா ராஜ்யம் ஒரு சீனே ராமாயணம் தெரிஞ்சிருக்காது இல்லையா? இருந்திருக்காது. இன்னொன்று சொன்னார் சுவாமி தேசியன் பாதுகா சகஸ்திரத்துல, பாதுகா சகஸ்திரம் போயிட்டு நினைக்கான தேசியனுடைய பெருமை பேசணும். அதனால தான் இந்த விஷயத்தை இப்போ எடுத்து இந்த 1 நிமிஷம் முடிச்சுடுறேன். ஒரு நிமிஷம் முடிச்சுறேன். இன்னைக்கு உபன்யாசம் முடிஞ்சிட்டு இருந்தாலும் இது சொன்னா நல்லா இன்னொன்று டாப்பா வரும். என்னன்னு கேட்டாக்கா, பெருமாளை கொண்டு பாதுகை கொடுத்துட்டு போயிட்டார். ஆனா உன்னுடைய சக்தியாலே பெருமாள் திருவடிக்கு ஒரு ஹானியும் இல்லாதல் பெருமாள் வந்து அந்த திரும்பி வந்து ராவண சங்காரம் திரும்பி வந்து பரதன்டேந்து உன்னை பாதுகைய திரும்பி எடுத்துக்கிற வரைக்கும் பெருமாள் திருவடிக்கு ஒண்ணுமே ஆகாத தன் சக்தியாலே காப்பாத்துக்கலாம் பாதுகாதே. அப்படின்னா ராமனை விட சர்வசித்தன் சொல்லப்பட்டதா ராமனை விட பாதுகாதேவி ராமனை காப்பாத்தணும்னு எண்ணத்தோட கைங்கறி புத்தியாரு. அப்ப அவருடைய பெருமை தானே வசத்தையும் கேட்கிறார் தேசிகன். இதெல்லாம் எப்படி நம்மளால யோசிக்க முடியுதா பாருங்க, முடியாது இல்லையா? நம்மளால நிச்சயம் முடியாது. அப்ப பார்த்தானா பெருமாள் வந்து திரும்பி பாதுகை சேர்த்துக்கிறார். சொல்லும்போது எப்படியே மயில் பூசுறது. பெருமாள் வந்து பரதன்ட்ட வந்து பரதன் சமைப்புறான்னா ரொம்ப சந்தோஷம்னா வந்துட்டீங்க திரும்பி வேலு சேவித்து சேர்க்கிறான் பாதுகையை. சேவிக்கும் போது அவன் கையை விட தாமரை புஷ்பம் போல இருக்கான் பெருமாள்கிட்ட வந்து அப்படி தாமர மாதிரி வந்து பாதுகாதை வரானா பெருமாள் பார்த்துறான். அதுதா ஏய் என்ன என்னாலும் இவ பட்டண விஷயம் இப்போ அப்படின்னா சீத்த பக்கத்தா இருக்கா பாதிக்க பார்த்து பெருமாள் சொல்றது இவ பட்டண விஷயம்னு பாதிக்கை பார்த்து சொல்ற. என்னன்னு கேட்டாக்க, நான் இல்லாத போது நான் எப்படி ராஜ்யம் பண்ணணும், அதை விட பன்மடங்காக பரிமளிக்க இந்த பாதுகாதை ராஜ்யம் பண்ணவள். இருந்தாலும் அவர் ராணி ஆச்ச, ராணி வேலை எப்படியா நான் கலை வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாதுகையினுடைய விரல்லாம் பெருமாளின் திருவடி விரல்லாம் அந்த பாடிகை ரொம்ப ஹிம்சை பண்ணா மெதுவா பாதுகை போட்டான் ராமன். அப்போ பாதுகையை போட்டு பாரு, நம்ம இருக்கட்டும் தேசியம் சொல்ல பாதுகா சேர்த்து புரிஞ்சிடும். அந்த ராமனே பாதுகையை ரொம்ப பக்தியா பார்த்துருக்கான் சுவாமி. இந்த அவன் திருவடி தான் இருந்தாலும் பெருமாள் புனகா அதை சுவீகரிச்சிருக்கும் போது அவள் அவள் ராணி அயோத்தியோட ராணி திருப்பி ராம பட்டாபிஷேகம் ஆகும்போது தான் ராமன் ராஜா வாரர். அது பரியந்த ராமனுடைய அந்த ஒரு சனத்து பட்டாபிஷேகம் ஒரு சனத்து பரியந்தம் பார்த்தாக்கா வசிஷ்டரோட போ அந்த அவருடைய ஆளுக்கு கீழே இந்த இவள் தான் ராணியா இருக்காங்க. ராஜாத்தியானால் இவள் தான் இல்லையா? அப்படிப்பட்டதான அந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சுவாமி தேசியம் எடுத்து கொடுக்குறாரு நமக்கு. என்னப்பா நம்ம நினைச்சிருக்கோம், சிறு ஆமா ரங்க பாதுகை இருக்கு, ஆமா ஆமா 1008 ஸ்லோகம் இருக்கு, ஆமா எல்லா சமஸ்கிருதம் எழுதிட்டார், யாருக்கும் புரியாம எழுதிட்டேன்ல. புரிய வச்சிருக்கா நம்ம ஆச்சாரியார். அதை நம்ம மனசு வந்து படிக்கும் போது நமக்கு தெரியும். இந்த தேசிய இப்ப வந்து 38 ஸ்லோகம் தான் அபஜா சுவாமி புல் ரகசிய கிரந்தம் எல்லாமே. இப்ப பாருங்க, அந்தமிலா பேரின்பத்துக்கு நேர்த்தி நான் 50 நிமிஷம் சொல்லியிருக்கேன். இனி ஒரு பதத்துக்கு இவ்வளவு பார்த்தனா ஆழ்வார் சொல்றதுக்கு அதனுடைய உட்கருத்து தான் தேசிகன் வந்து ஒருவர் இங்க சொன்னேன் சொல்லும் போது அந்த ஒரு வரைக்கும் ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு. ஆ போய் எனக்கு இத்தினுண்டு ஞானம் மாமி கொஞ்சம் ஏதோ 30 வருஷம் படிச்சுட்டு இத்தினுண்டு தெரிஞ்சுட்டேன். எனக்கு காலேஸ்வரன் நாச்சால எத்தனை வருஷம் படிச்சிருப்பா பாருங்க, அவன் இன்னும் எவ்வளவு சொல்லுவா பாருங்க. அப்போ இந்த கிரந்தத்தோடைய ஆளுமைத்தன்மையும் அர்த்த புஷ்டியும் இன்னும் மேல வளர்ந்துட்டே போகுமே தவிர என்றைக்குமே தேசிய கிரந்தத்துக்கு மதிப்பு என்பது குறையாதுன்னு சொல்லி உபன்யாசம் முடிக்கிறேன். கவிதா ஆர்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.